வணக்க மக்கள் தமிழ் சினிமாவில் இளைய தளபதி அப்படின்னு ரொம்பவே கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நடிகர் தான் யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா விஜய் அவர்கள் இப்போ அவர் தன்னுடைய அம்மாவுக்காக ஒரு கோயிலை கட்டியிருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு அது என்ன அப்படின்றத தான் இந்த என்ன போய் பார்த்து போகிறோம் வாங்க நடிகர் விஜய் தன்னுடைய தாய் சோபாவிற்காக ரகசியமாக கோயில் கட்டியிருக்கக்கூடிய தகவல் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது தமிழ் சினிமா உலகில் பல ஆண்டு காலமாக சினிமாவில் வந்து பார்த்தோம்னா முன்னணி நடிகராக திகழ்ந்துட்டுருக்காரு இவருடைய நடிப்பில் வெளிவந்த படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டர் தான் அவர்தான் விஜய் இவருக்கு தமிழகத்தில் மட்டும் கிடையாதுங்க கோடிக்கணக்கில் உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க மேலும் விஜய் அவர்கள் தன்னுடைய தாய் ஷோபாவிற்காக சாய்பாபா கோயில் ஒன்றை கட்டியிருக்காரு விஜய்க்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நிலம் ஒன்று அங்கே வந்து பார்த்தோன்னா தன்னுடைய தாய்க்காக கொரட்டூரில் தாய்க்கே தெரியாமல் ரகசியமாக சாய்பாபா கோயிலை கட்டியிருக்காராம் விஜய் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம்தான் இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு இவர் வேற மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட தன்னுடைய தாய்க்காக இந்த கோயிலை கட்டி கொடுத்திருக்கானா மேலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக விஜய் மும்பையில் உள்ள சீரடி சாய்பாபா கோவிலுக்கு சென்று வருவதை வழக்கமாக வச்சிருக்காரு இதே போல ஒரு கோவிலை கட்டி அமைக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டிருக்காரு பின் தன்னுடைய கட்சி தொடங்கிய அதே மாதத்துல தான் இந்த கும்பாபிஷேக விழாவும் நடந்திருக்கு இதில் தமிழக வெற்றி கழக ஆலோசகர் ஆனந்த் விஜய்னுடைய தாய் சோபா ஆகியோர் கலந்துட்டு அப்போது எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தான் தற்பொழுது சமூக வலைதளங்களை வைரலாகி வந்துட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் சமீபத்தில் நடித்த திரைப்படம் லியோ இதில் பல வந்து பார்த்தோன்னா பிரபலங்கள் சஞ்சய் தத் கௌதம் மேனன் அர்ஜுன் தாஸ் த்ரிஷா மிஸ்கேன் அப்படின்னு நடிச்சிருந்தாங்க இதை படம் வந்து பார்த்தோன்னா உலக அளவில் மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சது அதோடு மட்டும் இல்லாமல் திரைப்படங்கள் பல பலருமே இந்த படத்தை பாராட்டியிருந்தாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி அதற்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வந்து ரசிகர்களை கவரக்கூடிய வகையில் பல விஷயங்களை பண்ணி வந்துட்டுருக்காரு இப்போ அவரினுடைய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ரசிகர்களாலையும் சரி அதே போல் அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்களாலையும் சரி கவனிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு விஜய் அவர்களுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறதுனால நிச்சயமாக அவர் வெற்றி அடைவார் அப்படின்னா பலருமே பேசி வந்துட்டுருக்காங்க என்னதான் நடக்கப் போகுது விஜய் அவர்களை வந்து பார்த்தோன்னா இளைய தளபதியாக வந்து பார்த்தோம்னா சினிமாவில் அக்செப்ட் பண்ணவங்க அரசியலில் அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஆனால் இப்போ அவர் தன்னுடைய அம்மாவிற்காக கோயில் கட்டிருக்கதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்